பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டையே நாசமாக்கி விடுவார்கள். இடஒதுக்கீடு முறையே பறிபோகும் ஆபத்து இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டை. மேலதாளம் முழங்க வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டுகின்றனர். ஒசூர் அருகே பெட்டி பெட்டியாக எடுத்துச் செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல். பெங்களூருவில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்டதால் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ்நாட்டை மட்டுமல்ல அதிமுகவையும் சேர்த்து அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும். பாஜகவுடனான கூட்டணி முறிவு குறித்து எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கம். நீலகிரி தொகுதியில் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது பண பட்டுவாடா செய்த அதிமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரில் நடவடிக்கை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களில் ஆளுநரே ஆட்சி நடத்துவார் என அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்றும் அழைப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். கல்விக் கடன்கள் வட்டியுடன் சேர்த்து தள்ளுபடி செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி. மிகவும் வறுமையில் வாடும் ஏழை பெண்களுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் அதிரடி வாக்குறுதி. ஒன்றிய அரசு வேலையில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. கூடுதலாக 14 லட்சம் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் எனவும் உறுதி. காங்கிரஸ் அரசு சாத்தியப்படுத்திய பல திட்டங்களில்தான் மோடி அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. சன் நியூஸின் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. பாசிச சக்திகளிடம் இருந்து நாட்டை மீட்க இந்தியா கூட்டணி ஜனநாயக வழியில் அறப்போரை நடத்துகிறது. மாபெரும் சக்திகள் கரம் கோர்த்துள்ளதால் வெற்றி நிச்சயம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மூன்றாவது முறை மோடி பிரதமரானால் நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி அமலாகும். கும்மிடிப்பூண்டி தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. இந்தியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை சீர்குலைக்க சீனா முயற்சிக்கலாம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழப்பங்களை உண்டாக்க சதி என மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரிக்கை. IPL தொடரில் சென்னை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 2வது வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.